இதுதான் காடாதோட இலை. கோல்டு பிடிச்சதுன்னா நம்மளுக்கு சளி பிடிக்கும், சளி நிறைய வந்ததுன்னா இந்த இலையை போட்டு ஒரு நாலு இலை, ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு இலை, நாலு பேருக்கு எட்டு இலை போடணும். எட்டு இலை போட்டு உப்பா மணி கொஞ்சம் போடணும், ஒரு கொத்து, ஒரு கொத்து கருப்பரவள்ளி போடணும், கொஞ்சம் துளசி போடணும், கொஞ்சம் தூதுவளை போடணும், அதுக்கு தேவையானது சீரகம் ஒரு ரெண்டு கல், உப்பு போடணுங்க, மிளகு போடணும். நாலு பேருக்கு நான் இந்த மிளகு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் முண்டு மஞ்சத்தூள் போடணும். இது போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைக்கணும். இது எப்படி இது பாருங்கள், இது வெள்ளையாக பூ பூக்குங்க. இது இது அவ்வளோ நல்லதுங்க. இது சளி பிடிச்சா நானே டாக்டரில் போய், எனக்கு அப்படி தான் இருந்தது, டாக்டரில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க இது ஆடாதோட இலை காய்ச்சி குடிக்க சொல்லி. இது காய்ச்சி குடித்தேன், நான் அஞ்சு வேலை குடித்தேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடித்தேன், ஆனால் நல்லா ஆயிடுச்சு. இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இது குப்பமணி எல்லாருக்கும் தெரியுங்க. இதெல்லாம் வீட்டில் இருந்தது, எங்கள் வீட்லேயே இருந்தது. இந்த கற்பூரவள்ளி, அந்த தூதுவளை, துளசி, இதெல்லாம் எங்கள் வீட்லேயே இருந்தது. இப்போ நாங்கள் காலையிலே இதை போட்டு காய்ச்சி குடிக்க போகிறோம் எல்லாருமே. இதெல்லாம் அழுக்காக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசிக்குங்க. இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துங்க, நாலு பேருக்கு சரியாக இருக்கும். ஆனால் நசுக்கிட்டு நல்லா போடுங்க. இஞ்சி நசுக்கிட்டு போட்டுங்க, இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுங்க. இந்த ஆடாதோட இலை நீட்டிட்டாக இருக்குவே, இப்படி இப்படி நசுக்கிட்டு இப்படி கிள்ளிட்டு போட்டுருங்க. இந்த இலையெல்லாம் சேர்த்து போட்டோம்னா நமக்கு அதுக்கு கசப்பு எடுக்காது. ஆனால் இல்லைனாலும் இது ஒன்றே கூட போட்டு காசி குடிக்கலாம். அப்படி காசி குடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு கசப்பு கம்மியாகிடும். ஜீரகம் போட்டுங்க, சும்மா ஒரு கல் உப்பு போட்டுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க, மிளகு வந்து ஒன்று ரெண்டுமா இடிச்சிட்டு போட்டுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நுணுக்கி போடணும். இது அவ்வளோதாங்க, இறக்கிறங்க, கொதிச்சிருச்சு நல்லா. இது காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணுங்க, டீ காஃபி குடிக்காத முன்னே. அது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படியா கொஞ்சம் சளியாக அறந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ குடிக்கலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ஜுரம் வருது இல்லை, அவங்களுக்குலாம் போட்டு கொடுத்தா இது சரியாயிடும். அதனால தான் ஒன்று குடிக்க சொல்கிறது. எப்படிடா இருக்கு, எப்படி இருக்கு? கசக்குதா? என்ன டேஸ்ட் அது? இந்த கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கோ, வெள்ளத்தை கம்மி, கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுங்க. போட்டு வேண்டாவா, கசக்கலையா? நல்லா பாய் சரி.